ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசஸ் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப அற்புதமான விஷயம் சார். பணம் வரவு என்கிட்ட நிக்கவே மாட்டேங்குது, என்ன சார் இப்படி இருக்கு அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. பண வரவு அப்படிங்கிறது ஜாதக கட்டத்தில் இரண்டாம் இடம். இரண்டாம் இடத்துல என்ன கிரகம்னு ஃபஸ்ட்டு பாருங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன கிரகம், மனைவிக்கு என்ன கிரகம், குழந்தைகளுக்கு என்ன கிரகம், இல்லைனாக்க அம்மா அப்பா அம்மா அப்பாவுக்கு என்ன கிரகம், சகோதர சகோதரிக்கு என்ன கிரகம், இப்படி பார்த்துக்கோங்க. இரண்டாம் இடத்துல சூரியன், குரு, புதன் இந்த கிரகங்கள் இருந்தது அப்படின்னு சொன்னால் சேமிப்புகள் அதிகரிக்கும். இரண்டாம் இடத்துல செவ்வாய் இருந்ததுன்னு சொன்னால் கூட இடத்துல பணம் போட்டால் அது பெருகக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. அதே மாதிரி இரண்டாம் இடத்துல சனி பகவான், ராகு, கேது இந்த மாதிரி கிரகங்கள் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பேரில் வச்சுக்கிறத விட மற்றவ பேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். சார் இதை பற்றி எனக்கு எப்படி சொல்கிற, இரண்டாம் இடம்னா என்ன, உங்கள் ஜாதக கட்டத்தில் லா அப்படின்னு லக்னம்னு போட்டிருக்கோம், அதுக்கு அடுத்த கட்டம் தான் இரண்டாம் இடம்னு சொல்லுவாங்க. இரண்டாம் இடம் ஒரு மனிதனுடைய வாழ்நாள் செல்வத்தை நிர்ணயிக்கக்கூடிய அற்புதமான ஒரு பாகம் அப்படின்னு சொல்லுவாள். அதனால் இந்த இரண்டாம் இடம் இத்தனை நாள் நம்ம வந்து எனக்கு எனக்கு இப்போ 30 வயசு ஆச்சு, நான் வந்து தொழில் தொடங்கி 10 வருஷம் ஆச்சு, இத்தனை நாள் நான் வேஸ்ட் பண்ணிட்டேன், கையில் காசு நிற்கலை, இனிமேலும் தயவு செய்து அது பண்ண வேண்டாம். இரண்டாம் இடம் என்ன கிரகம் சம்மந்தப்படுதுன்னு பாருங்கள். ஒருவேளை எனக்கு 6 பேர்லையும் நம்பிக்கை இல்லை, ஆனால் என் இரண்டாம் இடத்துல இந்த கிரகம் இருக்குது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டுட்டால், இரண்டாம் இடத்தில் உங்களுக்கு எதிர்மறையான கிரகங்கள், ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து பலம் இல்லாமல் இருக்குது. சில நேரம் நல்ல கிரகங்கள் இருந்து கூட பலம் இல்லாமல் இருக்கும், சூரியன் வீக்காக இருக்குது அப்படின்னு சொன்னால் சிவபெருமான ஆராதனை பண்ணுறது விசேஷமான பலன்களை கொடுக்கும். சிவபெருமான் அப்படின்னு சொன்னால் எந்த வழிபாட்டை மேற்கொள்கிறது, சொர்ண ஆகர்ஷண பைரவ வழிபாடு விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னா பைரவ சுரூபம், சிவஸ்வரூபம் தானே பைரவர். அடுத்தது பார்த்துட்டுனா செவ்வாய், செவ்வாய் அந்த இடத்துலேருந்து வீக்காக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டுலாம் முருகப்பெருமானை வழிபடுறது நல்ல பலன்களை கொடுக்கும், துர்காம்பாலை வழிபடுறது நல்லது. சந்திரன் அந்த இடத்துலேருந்து வீக்காக இருக்குன்னா திருப்பதி வேங்கடநாத சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். அடுத்தது பார்த்துட்டுலாம் புதன் அந்த இடத்துல வீக்காக இருந்ததுன்னா விநாயக பெருமான், அதே மாதிரி மகாவிஷ்ணுவை வேண்டுறது அதி உன்னதமான பலன்களை கொடுக்கும். வியாழன் குரு வந்து அந்த இடத்துல பலம் இல்லை, பகை நீசம் பெற்றெடுத்து அப்படின்னு சொன்னால் தட்சிணாமூர்த்தி சுவாமியும் அதே மாதிரி முருகப்பெருமானை வணங்குறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அடுத்தது சுக்கர பகவான் அந்த இடத்துல வீக்காக இருந்ததுன்னா மகாலட்சுமியை ஆராதனை பண்ணுறது உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே போன்று சனி அந்த இடத்துல வீக்காக இருந்தது, சனி அந்த இடத்துல இருந்ததுன்னா மகாவிஷ்ணு, ஐயப்ப சுவாமியை வேண்டிக்கிறது, ஆஞ்சநேயரை வேண்டிக்கிறது உன்னத பலன்களை கொடுக்கும். இது போன்ற நிறைய விஷயங்கள் எதிர்மறையான கிரகங்கள் இருக்கும்போது நீங்கள் பண்ணி கொண்டக்கூடிய வழிபாடு உங்களுக்கு துணை நிற்கும். ராகு இருந்ததுன்னா துர்க்கை வழிபாடும் பைரவர் வழிபாடும் நரசிம்மர் வழிபாடும் வெற்றியை தரும், காழி வழிபாடும் வெற்றியை தரும். அதே மாதிரி கேது இருந்ததுன்னா விநாயக பெருமான் ஆஞ்சநேயர் வழிபாடு உன்னதமான பலன்களை தரும். ஆக இரண்டாம் இடம் செல்வஸ்தானம். இந்த செல்வஸ்தானத்தை இத்தனை நாள் விட்டாச்சு, இனிமே கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. அப்படி இல்லையா உங்கள் ஜாதகத்தை அருகில் இருக்கக்கூடிய அஸ்ட்ராலஜர்கிட்ட காண்பித்து அது என்னங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா, ஜோதிஷ கலாரத்ன மகேஷ் ஐயர், வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.